அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். இலக்கிய அழகழகா அது தோன்றுதே, அது தோன்றுதே, கண்கள் ரெண்டும் உன்னை காணவே நிதமும் ஏங்குதே. என் வானவில் வண்ணம் இன்னும் கொஞ்சம் சேர்ந்ததே, என் நீண்ட தூர தேடல் இன்று ஆய்கின்றதே. நெஞ்சம் நூறு பாடல் தேடும் ஓசை எல்லா ராகம் நீதானே. ஏண்டி கத்தற? நடந்ததை நான் சொன்னா நீயே கத்த ஆரம்பிச்சிருவ. நான் ஏற்கனவே சொன்னேன்லமா அந்த கௌதம் வெங்கட்ராமனை பத்தி. ஆமா, இன்னைக்கு அந்த இலக்கியா அவர் கூடவே வந்து வாசல் இறங்குறாமா. ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு வெளியே ரொமான்ஸ் பண்ணாங்க. இது பாருமா. பொண்ணு காலையில இருந்து நைட் வரைக்கும் உழைச்சிட்டு வரா, அவ மேல போய் வீணா பண்ணிட்டீங்களே. உன் பொண்ணு உழைச்சிட்டு வராளா? இத பாரு. பொண்ணு உழைக்கிற லட்சணமா? நல்லா பாரு. வாங்க. இந்த கன்றாவி எங்க உங்களுக்கு தெரியாம போயிடுமோன்னு நினைச்சேன். கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்க அருமை தங்கச்சி மக என்ன பண்ணிருக்கான்னு வந்து பாருங்க. அப்பதான் இவளோட லட்சணம் என்னன்னு தெரியும். பாருங்க. பாத்தீங்கல்ல, இந்த தெருவை இந்நேரம் சந்தி சிரிச்சிருக்கோம். நான் இந்த தெருவில் மானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இவளை வச்சுக்கிட்டு அது முடியாது போல இருக்கே. இவ இப்படி பண்றதுனால என் பொண்ணை பாக்குறவங்களும் தப்பா தானே நினைப்பாங்க. என்னைய முறைக்கிற? நான் வீட்டு மாடியில இருந்து ஆடிஷனுக்காக ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நீயும் கௌதமும் வந்து இறங்கி ரொமான்ஸ் பண்றத பார்த்தேன். யதார்த்தமா அந்த போட்டோ எடுத்தேன். நாங்க ஒன்னும் ரொமான்ஸ் பண்ணல. நான் கீழே விழப்போனேன், அவர் என்ன புடிச்சிட்டாரு. ஓ, அவர் புடிச்சாரா? இல்ல பெரிய இடமா இருக்கேன்னு நீ புடிச்சிட்டியா? அஞ்சலி, வாய அடக்கி பேசு. என்ன நடந்துச்சுன்னு அவ சொல்றா இல்ல? யோ, உன் தங்கச்சி பொண்ணு வாய அடைக்கிறதுக்கு துப்பு இல்ல. என் பொண்ண வாய அடைக்க சொல்றியா? அண்ணே விடுங்க. அண்ணே, பொழுது விடிஞ்சு பொழுது போனா இவங்க எங்களை திட்டுறதும் நாங்க அதை கேக்குறதும் எங்களுக்கு வாடிக்கையாச்சுன்னு. என்ன சாதாரணமா பேசுறீங்க? ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, இதே கௌதம் கூட செல்ஃபி எடுத்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் சோசியல் மீடியால போட்டேன். அவரும் என்கிட்ட நல்லதா பேசி பழகினாரு. அதை இவ்வளவு ஜீர்ணிக்கவே முடியல. அதனாலதான் என்கிட்ட இருந்து அவரை பிரிக்கணும்னு இவளே வாலண்டியரா போய் பழகி நான் பாக்கணுங்கிறதுக்காக தான் அவரு கூட நம்ம வீட்டு வாசல்ல வந்து இறங்கியிருக்கா. மாமா, அவங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுறாங்க. நான் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நீங்க என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கீங்க, அதனால உங்ககிட்ட சொல்றேன். கௌதம்க்கு நான் 160 ரூபாய் தரணும். அதுக்காக என் வாட்ச் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன். தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு என் வாட்ச் வாங்குறதுக்காக அவர் வீடு வரைக்கும் போயிருந்தேன். ஓ, அவர் வீட்டுக்கே போயிட்டியா? அந்த அளவுக்கு பழகிட்டீங்களா? அம்மா, இவ சொல்ற கதை கொஞ்சம் மோத நம்புற மாதிரி இருக்கா? கௌதம் வெங்கட்ராமன் கிட்ட 1000 கணக்கான பேர் வேலை செய்யறாங்க. பெரிய கம்பெனி வச்சிருக்காரு. கோடி கணக்குல டர்ன் ஓவர் பண்றாரு. இவ அவருக்கு 160 ரூபாய் தரணுமா? யார்கிட்ட கதை விடுற? அதெல்லாம் இல்லம்மா, விஷயமே வேற. எனக்கு போட்டியா கௌதம் வெங்கட்ராமன் கிட்ட இவ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க பாக்குற. போதும் அஞ்சலி, இதுக்கு மேல என் பொண்ணு பத்தி தப்பா பேசாத. அவ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கூட தூங்குறது இல்ல. ஒவ்வொரு காசையும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா. எப்படியாவது உங்க கடனை அடைக்கணும் தான் அவ இப்படி ஓடி ஓடி சம்பாதிச்சிட்டு இருக்கா. அதான் தெரியுதே, காசு எப்படி சம்பாதிக்கிறார். ஐயோ அண்ணி, ஏன் நீ என் பொண்ணு பத்தி இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா? மனசாட்சியை பத்தி நீ பேசாத. அதான் இவ காசு சம்பாதிக்கிற லட்சணம் தெரியுதே. ஐயோ, எப்படி சம்பாதிக்கிறானே? அஞ்சலி போட்டோ எடுத்து வச்சிருக்காளே. சாமணி! ஆ! மாமா! அண்ணே! இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே. ஏயா, தப்பு பண்ணிருக்க அவள் அடிக்காம என்ன அடிக்கிறியா? அண்ணே, என்னென்ன இதெல்லாம் கை நீட்டு பழக்கம். நடிக்காத, கை நீட்டி அடிக்க வச்சிட்டல. 18 வருஷமா உங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கல, அதுக்கு நன்றி கடனை நல்லாவே காட்டிட்டீங்க. ஏ சுந்தாமணி, நீ பேசுன வார்த்தை அப்படி, அதான் நான் அடிச்சேன். நான் என்ன இல்லாததையா பேசினேன்? உன் தங்கச்சிய பத்தியும் இவளை பத்தியும் உனக்கு முழுசா தெரியல. இலக்கியா நம்ம பொண்ணு மேல பொறாமப்படுறான். நம்ம பொண்ணு நேத்து வரைக்கும் கௌதம் கூட பழகிக்கிட்டு இருக்கா. ஆரம்பத்துல இருந்தே இவ நம்ம பொண்ணுக்கு போட்டியாவே இருக்கா. எங்க இவ வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுவாளோன்னு பயப்படுறான். அந்த பையன் பணக்கார பையன், நம்ம பொண்ணுக்கு கிடைச்சிட கூடாதுன்னு அவன வளைச்ச போட அவன் கூட சுத்திட்டு இருக்கா. இப்படி எல்லாம் கணக்கு போட்டு வாழ எனக்கு தெரியாது. என் அம்மா, என் தம்பி, இது தவிர எனக்கு வேற உலகமே தெரியாது. இது தவிர வேற எதையும் நினைக்கிற நிலைமையில நான் இல்ல அத்த. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததே இல்ல. அந்த சந்தோஷம் கிடைக்கலன்னு நான் வருத்தப்பட்டதும் இல்ல. மத்த பொண்ணுங்க மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போறேனா, பார்க்குக்கு போறேனா, இல்ல சினிமாக்கு போறேனா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேனா, அதெல்லாம் நான் பண்றது இல்லையே. தீபாவளி பொங்கல் அன்னைக்கு கூட வீடு வீடா போய் பால் பாக்கெட் போட்டு இருக்கேன். என் கஷ்டம் எனக்கு தெரியும் அத்த. இதுல நீங்க சொல்ற மாதிரி சும்மா உன் மேல இறக்க வர மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத. யாரோட இறக்கத்துக்காகவும் நான் இத பண்ணல. கை கால் நல்லா இருக்கு, நான் உழைக்கிறேன். மனசு நல்லா இருக்கு, யாரையும் கெடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். 3 மணி நேரம் தூங்கினாலும் அது முழுசா தூங்குறேன். யார் வாழ்க்கையும் நான் கெடுக்கல அத்த. அதான் இந்த குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கியே. வாசல்ல நின்னுகிட்டு அந்த கௌதமோட கொஞ்சிக்கிட்டு இருக்க. பாக்குறவங்க நீன்னு நினைப்பாங்களா, இல்ல என் பொண்ணுன்னு நினைப்பாங்களா? நீ இவ மேலதான் தப்பு இல்லைன்னு சொல்றாள். நீ நிரூபிக்க முடியுமா? வாசல அவன் கூட வந்து இறங்கியிருக்கா. அவன் மேல கைய போட்டு டூயட் பாடுற மாதிரி நிக்கிறா. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? நான் என்ன சொன்னாலும் என் பொண்ண புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. என்னால முடியல, என்னால முடியலன்னு. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.